என் பேர் தீபக், நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் இப்போ 10th சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு வாங்கினது. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா என் கெரியர் ஸ்டார்ட் பண்ண வந்து 2013 நான் இன்ஜினியரிங் முடித்தேன். எல்லாத மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னா ரொம்ப பயம், அதான் கிளியர் பண்ண முடியாது நம்மளால் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் பேருமே பையன் தான் ரேஸில் படித்து கிளியர் பண்ணாங்க, 2016 கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்து நான் அந்த வெரண்டா ரேஸில் 2017 ஜூலையில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் வீக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒன் இயர் ஆச்சு, ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு கிளியர் பண்ணுறதுக்கு. வேறென்ன ரேஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா வேல்சேரில் எனக்கு ரூம் தான் அவங்களே ஸ்டே பண்ண கொடுத்து, காலைல 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்குமே லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ண கொடுத்து இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த மென்டர் திவ்யா மேம், பிபின் சார், ஹரிபிரசாத், அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்போ என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. இந்த வேல்சேரி சூப்பர் பேட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. காலைல 6 மணிக்கு நாங்கள் லேப் போனோம்னா அந்த டெஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம், கண்டினியூஸாக ரேஸில் டெஸ்ட்டு கொடுப்பாங்க, போட்டுகிட்டே இருப்போம். அதுதான் கிளியர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரேஸ் சஜஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வேற ரேஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நான் இப்போ 10th சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் இங்கே பார்க்குறவங்கெல்லாம் 11th சக்ஸஸ் மீட்டில் அவார்டு வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர், எங்கள் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரில் 4 பிளே கிளியர் பண்ணோம். எல்லாமே கேங் ஸ்டடீஸு, அதுக்கு எல்லாமே ரேஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. நாங்கள் ரேஸ் சப்போர்ட் பேசிக் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் போச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம், தெரியாத மென்டர்ஸ் கிட்டே கேட்போம். ஸோ எங்கள் எல்லாருமே ஒன்றா பாஸ் பண்ண வச்சது வேதாண்ட ரேஸ். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாலுமே கிளியர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இங்கே கொடுக்குறாங்க வேதாண்ட ரேஸில். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட உள்ள மென்டர்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க நம்மளை. ஆக்சுவலி அவங்க படிக்கும்போது நமக்குமே படிக்கணும்னு தோணுது, அவங்க மார்க் வாங்கும்போது அவங்கள பீட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்துகிட்டே இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போது மென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அனலைசிஸ் பண்ணி இந்த இங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த மாதிரி நமக்கு ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த தப்பை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஐடியாவும் தராங்க, சொல்யூஷன்ஸ் தராங்க. என்னோடய பேர் ராஜ்குமார், நான் தென்காசியிலேருந்து வரேன், சங்கரன் கோயில் தென்காசி டிஸ்ட்ரிக். அண்ட் நான் 2019 வரண்டா ரேஸை ஜாயின் பண்ணேன் இன் திருநெல்வேலி. அண்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோடய 18th அட்டெம்ப்ட், 3 இயர்ஸ் ஆச்சு. அண்ட் நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்காக செலக்ட் ஆயிருக்கேன். என்னோடய திருநெல்வேலி வரண்டா ரேஸை பற்றி சொல்லணுன்னா தேவர் வெரி ஹெல்ப்ஃபுல். குறிப்பாக என்னோடய மென்டா செலின் ஜாஸ்மின் மேம் அண்ட் ஆல்சோ என்னோடய டிஎல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எந்த டவுட் கேட்டாலும் எப்போயுமே அவங்க வந்துட்டு ஹெசிடேட் பண்ணாமல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஐ தேங்க் வரண்டா ரேஸ் ஃபார் கிவிங் ஃபார் தி சக்ஸஸ். 3 இயர்ஸ் ஆச்சு, கஷ்டங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் இங்கே நிறைய போட்டி இருந்ததுனால அதே நான் அந்த என்ன சொல்லணும் அப்படியே அவங்கள பார்த்து நானும் இப்போ ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணி என்னோடய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 3 இயர்ஸாக இருந்தாலும் என்னை எந்த கேள்வியும் கேட்காம தே வேர் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ.